சாந்தி, இந்த பயணத்துல வந்து இந்த தைரியம் தேவை. எதுக்குன்னா இந்த மோகம், இந்த மோகம்ங்கிற வார்த்தைக்கு வந்து ஆசைன்னு இருக்கு. எல்லா ஆசைகளையும் மோகம்னு சொல்லலாம், கீதையில கூட சொல்லியிருக்காங்க. இந்த மோகம்ங்கிற அந்த வார்த்தையை பாபா சொன்னது வந்து நமக்கு தைரியம் தேவை. இந்த தைரியமும் மனோபலமும் ஒண்ணுதானே, அதுக்கு கொஞ்சம் விளக்கத்தை சொல்லுங்க பாபா. நம்மள மகாராஜாக்கள்னு சொல்லும் போது நமக்கு சிம்ஹாசனமும் கிடைக்குது. சிம்ஹாசனம் பத்மாசனம் ஒண்ணு, தூய்மையினுடைய ஆசனம், சிம்மத்தினுடைய ஆசனம் அப்படின்றது தைரியமானவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தைரியம்னா என்னன்னா, 10 பேர்ல 9 பேர் செய்ய முடியாததே ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவர்களை நம்ம தைரியசாலின்னு சொல்றோம். அவர்களுக்கு அந்த சிம்மத்தினுடைய ஆசனம் சிம்ஹாசனமாக கொடுக்கப்படுகிறது. உலகத்துல எல்லாருமே அமைதி இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நடுவுல நான் சொல்றேன் அமைதியா இருக்க முடியும். எல்லாருமே கோவப்படுறாங்க, அவங்களுக்கு நடுவுல நான் சொல்றேன் அன்பாக இருக்க முடியும். இந்த சூழ்நிலையில துக்கமாக தான் இருக்க முடியும்னு சொல்றாங்க, அவர்களுக்கு நடுவுல என்னால சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியும். இந்த உலகமே தூய்மை இல்லாத நிலையில தான் இருக்கு, அவர்களுக்கு நடுவுல என்னால தூய்மையாக இருக்க முடியும் அப்படின்னு, யாரால் எதை செய்ய முடியாதோ அதை என்னால் செய்ய முடியும் என்று முதல் அடியை எடுத்து வைப்பது தைரியம். அவர்களை பாபா தைரியசாலின்னு சொல்றாங்க. இதுல மோகம் ஏன் வருது அப்படின்னா, பல சமயங்கள்ல நம்மால ஒரு முதல் அடியை எடுத்து வைக்க முடியல. ஏன்னா என்னுடைய பழைய நம்பிக்கைகளை நான் இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கேன். நம்பிக்கைகள் என்ன பிடிச்சிட்டு இல்ல, அந்த நம்பிக்கைகளை நான் பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த பழைய நம்பிக்கைகளை நான் விட்டாதான் புதிய நம்பிக்கைகளை பிடிச்சுக்கிட்டு எந்திரிக்க முடியும். பழைய நம்பிக்கைகளை விடுவதற்கு எனக்கு தைரியம் வேணும். அதை பிடிச்சிட்டு இருக்கிறது மோகம். ஏன்னா பயம், பயத்தால அதை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கேன். இத்தனை காலமாக இவர்தான் கடவுள்னு சொல்லி என்னுடைய முன்னோர்கள் சொல்லி இருந்தாங்க. எவ்வளவு சாஸ்திரங்கள், எவ்வளவு வேதம் இதுதான் சரின்னு எனக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்க. எவ்வளவு விஷயங்களை பல காலமாக எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு நான் இதுதான் கடவுள், இதுதான் சரி அப்படின்னு நான் விட்டுட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு எவ்வளவு தைரியம் வேணும். ஒன்று உண்மை, இன்னொன்று இதுதான் உண்மை என்று நம்பிக்கை. இதுதான் உண்மை அப்படின்னு நான் பல காலமா ஒரு விஷயத்த நம்பிட்டு இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை அப்படின்றது தெரியாது. சோ உண்மைக்கும் நான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உண்மைன்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்ச நேரம் விட்டுட்டு உண்மையினுடைய பக்கத்துக்கு வந்தாதான் என்னால ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியும். உண்மைன்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த காலங்காலமா பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் நான் பிடிச்சுக்கிட்டு எது உண்மையோ அதை நான் நிராகரிச்சிட்டேன் அப்படின்னா நஷ்டம் எனக்கு. சோ எதையாவது விடணும் அப்படின்னா அதற்கு தைரியம் வேணும். விடுவதுதான் மோகத்தை ஜெயிப்பது. மோகம் அப்படின்றது நான் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், பல விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கேன். மோகம் அப்படின்றது வெளியில இல்ல, மோகம் அப்படின்றது ஆத்மாவான எனக்கு இந்த தேகத்தின் மீது மோகம். ஆத்மாவான எனக்கு இதுவரையில் நான் உருவாக்கி வச்சிட்டு இருந்த கருத்துகளின் மீது மோகம். ஆத்மாவான எனக்கு இதுவரையில் நான் போய்கொண்டிருந்த பாதையின் மீது மோகம். அந்த நம்பிக்கைகள் மீது மோகம். அதனால அதை விடுவதற்கு பயம். அதை நான் விடும்போது நான் தைரியசாலியா. கொஞ்சம் நான் எது உண்மைன்னு நம்பிட்டு இருக்கேனோ அந்த பக்கத்துல இருந்து எது உண்மையிலேயே உண்மையோ அந்த பக்கம் வரணும். எப்ப வேணா திரும்பி போயிடலாம், ஆனா இதை விடுவதற்கு தைரியம் வேணும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் வருவதற்கு தைரியம் வரும். இந்த பக்கம் வந்துட்டு இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டா இதை நம்ம பிடிச்சுக்கலாம். ஆனா இதை பிடிப்பதற்கு முன்னால இதை விட வேண்டும். இதனால பாபா சொல்றாரு, இதற்கு தைரியம் வேணும், மோகத்தை விடுவதற்கு தைரியம் வேணும். யார் தைரியசாலிகளோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும். இங்க வந்து முதல்ல சிம்மாசனத்தெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க, நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க எல்லாரும் ராஜாக்கு. அப்ப நம்மளோட முயற்சி வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை எப்படி வளர்க்குதுன்னு அது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஆனா கலியுகங்கிறது பயங்கரமான ஒரு உலகம். கலியுக வாழ்க்கை வந்து ரொம்ப போராட்டம். அப்படி இருக்கிற நாம் ஓகே, காலையில நம்ம கிளாஸ்க்கு வரோம், நம்ம முரளி கேக்குறோம், கொஞ்சம் நேரம் வெளியே போனோம்னா இந்த கலியுகத்துக்கு போயிட்டோம். இப்ப இந்த கலியுகத்துக்கு போகாம முரளி கேட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம், எப்படிப்பட்ட எண்ணங்கள், அதுக்கு மெயினான ஒரு ஒரு யுக்தியாவது எங்களுக்கு சொல்லுங்க. முரளி அப்படின்றது பரமாத்மாவினுடைய மகா வாக்கியம்.
கடவுள் என்னோட பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாருன்னா, எனக்கு நம்பிக்கையை கொடுக்கறாரு, தைரியத்தை கொடுக்கறாரு, கூடவே இருக்கேன் அப்படின்ற உறுதிமொழியை கொடுக்கறாரு, உன்னால முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லி கொடுக்கறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்து இதை இன்னைக்கு போய் பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்றாரு. இங்க இருந்து வெளியே போன உடனே அது பிராக்டிஸ் பண்றதுக்கான டெஸ்ட் பேப்பர் வருதுன்னு நினைக்கணுமே தவிர பிரச்சனை வந்ததுன்னு நினைக்க கூடாது. எது வருதோ அது நான் எதை கேட்டேனோ அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக. பாபா இன்னைக்கு கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கோவப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாதான் என்னால கோவப்படாம இருக்க முடியும். வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை சந்திச்சாதான் அந்த இடத்துல வருத்தப்படாம இருக்க முடியுதான்னு பார்க்க முடியும். சோ வெளியில போன உடனே நமக்கு நாம எழுதக்கூடிய டெஸ்ட் பேப்பர் ரெடியா இருக்கு. இங்க நம்மை நாம் தயார் செய்து கொள்கிறோம். வெளியே போய் நாம எதை தயார் செஞ்சிட்டு இருக்கோமோ அதை நினைவுல வச்சுட்டு அதற்கான பதிலை எழுதணும் அப்படின்னா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நான் வாங்கின மார்க்கை பாபா கிட்ட காமிக்கலாம். நான் இங்க கேட்டேன், வெளியே போனோடனே மறந்துட்டேன் அப்படின்னா படிச்சும் மறந்துட்டோம், என்ன பண்ணணும்? படிச்சோம் மறந்துட்டோம், ஃபெயில் ஆயிட்டோம், என்ன பண்ணணும்? மறுபடியும் படிக்கணும், மறுபடியும் எழுதும். பாபா சொல்றாரு, இது ஒரு பாக்ஸிங். பாக்ஸிங்ல கீழே விழுந்துட்டா தோல்வி கிடையாது, கீழே விழுந்துட்டு எந்திரிக்கவே இல்லைன்னா தான் தோல்வி இல்லையா. டெய்லி விழுவோம் பரவாயில்ல, கூட யாரு இருக்கா, டெய்லி முரளி கேட்போம், டெய்லி டெஸ்ட் எழுதுவோம், டெய்லி ஃபெயில் ஆகும் பரவாயில்ல, பாஸ் ஆற வரைக்கும் நாம முரளியை கேட்போம், பாபா சொல்லி கொடுக்கறத படிப்போம், பெரிய பரீட்சை வரும் எழுதுவோம், பாஸ் ஆகிற வரைக்கும் படிப்போம் அப்படின்ற மன உறுதி இருந்தது அப்படின்னா பரவாயில்ல. சோ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். பிரச்சனை வருது, ஸ்ட்ரெஸ் வருது, வேலை இருக்கு, வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, சுத்தி இருக்கிறவங்க பிரச்சனை அப்படின்னா எல்லாத்தையும் பிரச்சனையா பார்க்க வேண்டாம். எனக்குள்ள நான் எவ்வளவு சக்திகளை நான் உருவாக்கி வச்சிருக்கேன், எவ்வளவு என்னால உபயோகப்படுத்த முடியுது அப்படின்ற டெஸ்ட் பண்ணக்கூடிய மெஷரா வச்சுக்கோங்க. பாபா சொல்றாரு, நானு ஆத்மாபிமானியாக இருக்கணும், சோல் கான்சியஸ்னஸ் ஸ்டேஜ்ல இருக்கணும். நான் சோல் கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருக்கேனா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னாலே சூழ்நிலைகள் வேணும். அந்த சூழ்நிலை வரும்போது செக் பண்ணிக்கோங்க, ஆத்மாவாகிய என்னுடைய குணங்களை நான் அனுபவம் பண்றேனா இல்ல என்னுடைய தேகத்தினுடைய சன்ஸ்காரத்தை நான் அனுபவம் பண்றேனா, செக் பண்ணும், சேஞ்ச் பண்ணும், அவ்வளவுதான். ஈஸி தானே? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பாஸ் பண்ணாதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் தேர்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட்ல இருந்து டென்த் வரைக்கும் போகலாம். ஏபிசிடி படிச்ச உடனே டென்த்துக்கு போக முடியாது. நமக்கு கிடைச்சிருக்கிற டீச்சர் சாதாரணமானவர் கிடையாது, அதுவும் இல்லாம அப்பாவே டீச்சர். டீச்சருடைய பொறுப்பு ஸ்டூடெண்ட் படிக்கணும், ஆனா அப்பாவே டீச்சரா இருந்தாருன்னா படிக்கிறது ஸ்டூடெண்டுடைய பொறுப்பு இல்ல, படிக்க வைக்கிறது தான் அவருடைய பொறுப்பு, எப்படியாவது படிக்க வைப்பார் இல்லையா. சோ அதனால நம்ம கவலைப்பட வேணாம், நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், என்னென்ன டெஸ்ட் வருதோ அதை நம்ம எழுதிட்டே இருப்போம், பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமா ஆனாலும் படிப்பை நிறுத்த வேண்டாம். அவர் என்ன சொல்றாரு, கடைசி வரைக்கும் வாங்க, எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு பாஸ் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சோ அதை செய்யறாரா இல்லையான்னு நம்ம பாக்கலாம், ஆனா படிப்பை நிறுத்தக்கூடாது. ஞானம், சேவை, யோகா, தாரணை, இந்த 4 விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும்னா அப்படியே பிளாஸ்டர் போட்டாலும் இன்னும் 2 பிளாஸ்டர் தான் இருக்கும், அப்படியே நடந்து போயிடலாம் நான் நம்புறேன். அப்போ இந்த 4 சப்ஜெக்ட கொஞ்சம் விவரமா நீங்க வந்து சொல்லலாம். நான் ஆத்மா அப்படின்றது ஞானம், பரமாத்மா என்னுடைய அப்பா அப்படின்றது ஞானம், ஆத்மாவான நான் பரமாத்மாவுடைய தொடர்புல வருது யோகா. அந்த தொடர்புல வரும்போது ஆத்மாவாகிய நான் என்னோட அப்பா பரமாத்மா மாதிரியே இருக்கணும்ன்ற எண்ணத்தை உருவாக்கும் போது அதற்கான வழிமுறைகளை அவர் கொடுத்து அதை என்னை செய்ய வைக்கிறாரு அப்படின்றப்ப அது தாரணை. நான் தாரணை செய்யும் பொழுது ஆத்மாவான நான் பரமாத்மாவுடைய குழந்தையாகவே இருக்கும் போது அவருடைய குணங்கள் அவருடைய சக்திகளை தாரணை செய்யும் பொழுது என்கிட்டேந்து என்னெல்லாம் வெளிப்படுதோ எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அவை எல்லாமே செய்வை, அவ்வளவுதான். ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாங்க, டு த பாயிண்ட், சாரமா சொல்லிட்டாங்க, அந்த சாரத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி இருக்கா, நீங்க கேளுங்க. அந்த பழைய சமஸ்காரம் அழிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த உருவம் எடுத்து நமக்கு இந்த பாசங்கள் ரொம்ப அதிகமாயிருது, அந்த விட்டுட்டு போறதுக்கு முடியல, அதுக்காக என்ன செய்யலாம்? ஏன்னா நம்ம விடுபடணும். எல்லாமே நீங்க தான் சொல்லிருக்கீங்க, என்னால முடியல, கஷ்டமா இருக்கு, விட்டுட்டு போக முடியல. இந்த எல்லா வார்த்தைகளையும் மாத்திடணும், என்னால முடியும், விட்டுட்டு போக முடியும், செய்ய முடியும், அவ்வளவுதான். சொல்லி பாருங்க, முடியாது. எல்லா முடிவுகளையும் நாம தான் எடுக்கிறோம், நீங்க தான் முடிவு பண்ணிருக்கீங்க. விட்டுட்டு போக முடியல, செய்ய முடியல, எல்லாமே இருக்கு உங்ககிட்ட, எல்லாமே இருக்கு. இருக்கு அப்படின்றத ஒத்துக்கணும், இல்ல அப்படின்னு சொன்னா அதை யூஸ் பண்ண மாட்டோம். நன்றா தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, யாராவது கேட்கணுமா? ஒரே ஒரு கேள்வி. கொஞ்சம் ஆரம்பத்துல சொன்னீங்க, நம்மளோட பொறுப்பு வந்து ஒரு அம்மாவா, ஒரு ஒய்ஃபா, ஒரு டாக்டரா இருக்கணும், இதெல்லாம் விட்டுட்டு வரணும்ன்றீங்க. விட்டுட்டு வந்துட்டா அவங்களுக்கு கஷ்டம். இப்ப எப்படி இதுல இருந்து சமாளிச்சு நம்ம அப்படியே, நீங்க போனா கூட நீ மட்டும் போறே அப்படின்றாங்க, தனியா விட்டுட்டு எங்கெல்லாம் விட்டுட்டு நீங்க மட்டும் போறீங்களே அப்படின்ட்டு.
அது எப்படி நம்ம அவங்களையும் கூட்டின்னு வர்றதா, இல்ல எப்படி அத நம்ம மட்டும் போறதா அப்படின்னு தெரியல. எங்களுக்கு போகவும் விட மாட்டேங்கிறாங்க, நீ மட்டும் போற போற அப்படின்னு. நான் தாயா இருக்கேன் அப்படின்னா ஆத்மா தாயாக இருக்கு. தாய் அப்படின்ற ரோல்ல பண்ணுது. ஆத்மா ஒரு தாய் ரோல் பண்ணும்போது ஆத்மாவினுடைய குணமான அன்பை அந்த தாய் அப்படின்ற ரோல் மூலமாக கொடுப்பதற்காக தாய் அப்படின்ற ரோல பண்ணது. நான் ஆத்மா அப்படின்றத மறந்துட்டேன் அப்படின்னா, தாய் அப்படின்றத மட்டும்தான் எனக்கு நினைவுல இருந்தது அப்படின்னா, எப்படியாவது என்னுடைய குழந்தைய சரியான வழிக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நான் கோபப்படவும் செய்வேன். நானும் ஆத்மா, ஆத்மாவான நான் தாய் அப்படின்ற ரோல பண்றேன், அந்த ஆத்மா குழந்தை அப்படின்ற ரோல பண்ணது. இந்த ஆத்மாவிற்கும் அந்த ஆத்மாவிற்கும் இடையில இருக்கக்கூடிய உண்மையான பந்தம் அன்பினுடைய உறவு மட்டும்தான். சோ அதை நம்ம நினைவு வச்சுக்கிட்டா மட்டும்தான், அன்பு கொடுக்கிறவளைதான் தாய்னு சொல்றாங்க, கோபப்படுறவங்கள சரியான தாய்னு சொல்ல மாட்டாங்க. இல்லையா இல்லையா அம்மாவா, உங்க குழந்தை கேளுங்க. சோ என்னால அன்பு கொடுக்க முடியல அப்படின்னா நான் ஆத்மா அப்படின்றத நான் மறந்துட்டேன். நான் கோபப்பட்டு இருக்கேன், என்னுடைய குடும்பத்துக்காக நான் எவ்வளவு உழைச்சாலும், குடும்பத்துக்காக நான் எதை செய்தாலும், ஆத்மாவாகிய நான் அன்பாக இல்ல, அமைதியாக இல்ல, சந்தோஷமாக இல்ல, சக்திகளை யூஸ் பண்ணல அப்படின்னா நான் தாயாக இருக்கிறது அப்படின்றது பலன் இல்லாமல் போகும். நான் அந்த குடும்பத்துல ஒரு ரோல பண்றேன் அப்படின்னா ஆத்மாவாகிய நான் எனக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதை கொடுக்கறதுக்காக தான் அந்த ரோல். அதை நான் கொடுக்கல அப்படின்னா அந்த ரோல் வேஸ்ட். சோ நான் என்ன இப்ப சொல்றேன், நான் தாயாக இருக்கணும், நான் ஆத்மா அப்படின்றத மறந்துடணும் அப்படின்னா, நடிகன் இல்லாம ரோல் கிடையாது. நடிகனுக்காக தான் ரோல், நடிகனுக்காக தான் கதாபாத்திரம், நடிகனுக்காக தான் மேடை, நடிகனுக்காக தான் சுற்றி இருக்கக்கூடிய நடிகர்களும். நடிகனே இல்லன்னா ரோல் கிடையாது, மேடை கிடையாது, சக நடிகர்களும் கிடையாது. சோ நான் எதை செய்யணுமோ அதை நான் செய்யல அப்படின்னா, நான் என்ன ரோல செஞ்சிட்டு இருக்கேனோ அதுல எந்த பலனுமே இருக்காது. மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத விட நாம என்ன செய்யறோம் அப்படின்றது முக்கியம், நாம சரியாக செய்யறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு நான் ஆத்மா அப்படின்றத உணர்ந்தேன் அப்படின்னா, நான் கத்துக்கக்கூடிய பாடம் எனக்கு ஆத்ம உணர்வை வலுப்படுத்துது அப்படின்னா, என்னால அன்ப அமைதிய சந்தோஷத்தை என்னால அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னா மட்டும்தான் அந்த ரோல் மூலமாக அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற ஆத்மாக்களுக்கு அதை கொடுக்க முடியும். இன்றைக்கு எத்தனையோ உறவுகள் வேண்டான்னு எதுக்காக போகுது அப்படின்னா, அந்த உறவுல அன்பை அனுபவம் பண்ண முடியல, அந்த உறவுல சந்தோஷத்தை அனுபவம் பண்ண முடியல, அந்த உறவுல அமைதி இல்லை. சோ உறவே வேண்டான்னு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எந்த உறவு இதை எல்லாத்தையும் கொடுக்க முடியும்னா, நான் ஆத்மா, ஆத்மாவாகிய நான் என்னுடைய சக்திகளை குணங்களை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த ஒரு ரோல் இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தா மட்டும்தான் அது பாசிபிள். ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா நாம புரிஞ்சுகிட்டு இருக்கோம், சுத்தி இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கல. நாம முடிச்சுக்கிட்டோம், சுத்தி இருக்கிறவங்க தூங்கிட்டாங்க. நாம அவங்களை எழுப்புறோம், எழுந்துக்கல, என்ன பண்ணலாம், நாம கூடயே நாம படுத்து தூங்கிடலாமா, இல்ல அவங்கள இன்னும் கொஞ்ச நேரம் எழுப்பி விட்டுட்டே இருக்கலாம், என்ன பண்ணலாம், எழுப்பணும் இல்லையா. சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, நீயும் உனக்கும் வேணும்னா நீயும் தூங்க, என்னையே எழுப்புற சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரிதான் நம்மள போக விட மாட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு அறியாமை. ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அழைப்புல இருக்காங்க, ஏதோ ஒரு வழியில இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஆனா நான் முடிச்சுக்கிட்டேன், நான் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்றத வந்து அட்வான்டேஜ் தானே தவிர டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. அவங்க தூங்குறாங்க அப்படின்றதுக்காக நானும் முடிச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு தூங்க போயிடக்கூடாது. அட்லீஸ்ட் நானாவது விழிப்பாக இருக்கிறேன் அப்படின்றத நான் நினைவுல வச்சுக்கணும். எல்லாருமே அசுத்தப்படுத்திட்டு இருக்காங்கன்றப்போ நானாவது சுத்தம் பண்றதுக்கான சக்தி என்கிட்ட இருக்கு அப்படின்றத கவனத்துல வச்சுக்கணும். சோ நான் நடிகன் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம், நான் ஆத்மா அப்படின்றதுதான் நிஜம். பரமாத்மா தான் என்னோட அப்பா, நான் அவருடைய குழந்தை. என்ன சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் அவருடைய குழந்தை அப்படின்றது தான் நிஜம். நான் யாரையும் பிடிச்சு வைக்க முடியாது, யாரும் என்ன பிடிச்சு வச்சுக்க முடியாது. இந்த உறவு அப்படின்றது நிரந்தரமானது இல்லைன்னு பாபா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. நிரந்தரம்னு நாம நம்பிட்டு இருந்தோம், எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை மாறி இருக்கு, இது என்னுடைய பழைய நம்பிக்கை, அதுல இருந்து நான் புதிய நம்பிக்கைக்கு வரேன். மத்தவங்க இன்னும் பழைய நம்பிக்கையில இருந்து புதிய நம்பிக்கைக்கு வரல. ஆனா இதுதான் உண்மை அப்படின்றப்போ, இந்த உண்மையினுடைய ஆதாரத்துல அதுல நான் வலிமையா இருக்கும் போது மட்டும்தான் அவர்களையும் இந்த பக்கம் கூட்டிட்டு வர முடியும். ஒன்னு நான் அந்த பக்கம் போயிடுவேன், இல்ல அவங்க இந்த பக்கம் வருவாங்க. எந்த அளவுக்கு நான் வலிமையா இருக்கேனோ அந்த அளவுக்கு கொஞ்ச காலத்துல அவங்க இந்த பக்கம் வருவாங்க. நான் வலிமையா இல்லைன்னா கொஞ்ச காலத்துல நான் இங்க போயிடுவேன். சோ என்னுடைய நம்பிக்கையில நான் மிக உறுதியாக இருக்கணும். பாபா நமக்கு சத்தியத்தை நமக்கு காமிச்சிருக்காரு, நான் ஆத்மா, தாய் இல்ல,
கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா பழைய நம்பிக்கையில இருந்து புதிய நம்பிக்கைக்கு வருவது. யாரையும் நான் பாத்துக்கல, எந்த ஆத்மாவும் என்னுடைய பொறுப்போ கடமையோ கிடையாது. ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்திற்கு வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய விதியை நிர்ணயம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கு, தன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கு. நான் எதையுமே மாற்ற முடியாது, அதுதான் உண்மை. சோ நான் என்ன செய்ய முடியும்னா, நான் எதை செய்யறேனோ அதுல கவனமாக இருக்க முடியும், அதை சரியாக செய்யறதுல கவனமாக இருக்க முடியும். அதனால என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய வலிமை, எது சத்தியமோ அது மேல இருக்கும். இன்னும் ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. நேற்றைய முரளியில வந்து பாத்தீங்கன்னா, பற்று, அதாவது பற்று இருக்க கூடாது, பற்றுக்கு நிறைய விளக்கம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க, பார்த்தேன். பற்றிலிருந்து எப்படி விலகுவது அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்து துக்கத்துல இருந்து எப்படி விலகிறது? சில நேரங்கள்ல துக்கம் வருது, ஆனா அதை விட்டு விலக முடியல. சோ அதுக்கு என்ன காரணம்? துக்கம், துக்கத்துல இருந்து நம்ம விலகணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. துக்கத்துல இருந்து விலகணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மள நம்மளே கேட்டுக்கணும், எதை நாம் துக்கம்னு சொல்றோம், எதெல்லாம் நம்ம துக்கம்னு சொல்றோம். வலி வேதனை தரக்கூடியது துக்கம்னு சொல்றோம், அதுதான் என்ன, நாம நினைச்சது நமக்கு கிடைக்காத போது அதுதான் நம்ம துக்கம்னு சொல்றோம். சோ நாம எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கல அப்படின்றதுக்கு துக்கப்படுறதை விட, நாம எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுட்டு மறுபடியும் நாம சந்தோஷத்தினுடைய நிலைக்கு போக முடியுமா? முடியாது. எப்படியும் போயிடுவோம். ஒரு நமக்கு நெருக்கமானவர்களுடைய இழப்பா இருந்தா கூட துக்கம்தான். ஏதாவது ஒரு சமயத்துல நாம அந்த துக்கத்துல இருந்து வெளியே வருவோமா இல்லையா? ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம், பத்து வருஷம், நான் ஏன் அதை தள்ளி போடணும்? இப்பவே நான் வரலாம், நாளைக்கும் வரலாம், ஒரு வருஷம் கழிச்சும் வரலாம், ரெண்டு வருஷம் கழிச்சும் வரலாம். நானாக தான் அதை பிடிச்சுக்கிறேன் இல்லையா. ஒரே ஒரு ஞானத்தை நான் உபயோகப்படுத்தினா மட்டும் போதும், துக்கத்துல இருந்து வெளியில வந்துடும். ஏன்னா நான் துக்கப்படும் போது என்னுடைய வைப்ரேஷனால என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் துக்கத்தை கொடுக்கறேன். அதே மாதிரி யாருடைய இழப்பால நான் துக்கப்படுகிறேனோ அவர்களுக்கு மிக அதிகமான துக்கத்தை நான் கொடுக்கறேன். கொடுக்கலாமா? ஏற்கனவே அந்த ஆத்மா தேகத்தை விட்டதுனால துக்கத்துல இருக்கு, அதனுடைய உறவுகள் கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டதுனால துக்கத்துல இருக்கு, புதிய இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கான துக்கத்துல இருக்கு. அப்போ அந்த ஆத்மாவுக்கு நான் தைரியத்தை கொடுக்கணும். அந்த ஆத்மாவுக்கு இதுவரைக்கும் நீ எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் போதும், நாங்க ரொம்ப திருப்தியா இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இப்போ சந்தோஷத்தோட வேற ஒரு இடத்துல போய் நீ எதை செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பி அப்படின்னு நாம வாழ்த்துக்களை கொடுத்து அனுப்பணும். அதை விட்டுட்டு உன்னுடைய இழப்பு எனக்கு துக்கத்தை கொடுக்குது அப்படின்னு நான் எவ்வளவுக்கு எவ்வளவு துக்கப்படுகிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்றோம், இழுக்கிறோம், துக்கப்படுறோம், வலிக்கும். சோ நம்முடைய துக்கம் எப்போதுமே மற்றவர்கள் துக்கத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தை நாம உருவாக்கி அந்த விழிப்புணர்வை நாம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம துக்கத்தை கொடுக்க மாட்டோம். சோ அந்த மாதிரிதான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எனக்கு நான் நினைச்சது கிடைக்கல, எதிர்பார்த்தது கிடைக்கல, என்னுடைய ஆசை பூர்த்தி ஆகல அப்படின்னு எந்த காரணமா வேணா வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவுக்கு எவ்வளவு துக்கத்தை அனுபவம் செய்யறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் துக்கத்தினுடைய அதிர்வலைகளை இந்த உலகத்திற்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு இருக்கிற நிலையை விட இன்னும் அதிகமான துக்கமான நிலை வரப்போகுது அப்படின்னா அதற்கு காரணம் என்னுடைய எண்ணமும் கூட அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே என்ன பண்ணுவோம்? துக்கப்பட மாட்டோம் இல்லையா, டக்குன்னு விட்டுடுவோம். அவ்வளவுதான். வெளியில வர்றது அப்படின்றது வந்து சுலபமானது, ஆனா அதற்கான அவகாசம், அதற்கான காரணம் நாம கொடுத்துட்டு அந்த துக்கத்தை வச்சுக்கிறோம். இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கே மறக்க வேண்டாம், நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சு நான் சரியாயிக்கிறேன் அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிக்கிறோம். ஆனா அந்த ஒரு வாரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு துக்கத்தை நான் அனுபவம் பண்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னுடைய வைப்ரேஷன் வெளியே போயிட்டே இருக்க போது நான் யாருடைய தொடர்புல எல்லாம் வரேனோ அவர்களுக்கெல்லாம் துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாக இருக்க போறேன், துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்க போறேன். நாம என்னவா இருக்கணும்? சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணும், ஆனா துக்கத்தை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டா ஆயிடும். அதை நம்ம நம்முடைய மைண்ட்ல வச்சுட்டாலே போதும், உடனே நாம அந்த எண்ணத்தை, துக்கத்தை கொடுக்கக்கூடிய எண்ணத்தை மாத்திடுவோம். கிடைக்கலன்னா என்ன பரவாயில்ல, ஏன்னா என் மூலமாக என்ன சுத்தி இருக்கக்கூடிய 10 பேர் துக்கத்தை அனுபவம் பண்ண போறாங்க. கடைசி கேள்வி இந்த சகோதரி கேட்க போறாங்க. ஓம் சாந்தி. என்னுடைய கேள்வி வந்து எப்படின்னா, பாபாவோட முரளி கேக்குறோம், அவர் வந்து சேவை சொல்லி கொடுக்கறாரு, வீட்டுல செய்யறதும் சேவைன்னு சொல்றோம், அதே மாதிரி சென்டருக்கு வந்து நம்மளால முடிஞ்ச சேவைகளை செய்யறோம். இந்த சேவைகள் தவிர மனசா சேவைன்னு ஒண்ணு இருக்கு, முக்கியமானது. அது வந்து நம்ம எங்க இருந்தாலும் செய்யலாம். அது எப்படி அழகா, அது உண்மையாவே நமக்கும் பயன்பட்டு மத்தவங்களும் போய் எப்படி ஃபுல்லா சேர்க்கிறது, அந்த மாதிரி ஒரு
சேவையை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு மெடிடேஷன், ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்கணும். நம்முடைய பார்வை சேவை, நம்முடைய வார்த்தைகள் சேவை, நம்முடைய எண்ணங்கள் சேவை, நாம நடக்கிறது சேவை, உட்கார்றது சேவை, சும்மா இருந்தாலும் சேவை, தூங்கினாலும் சேவை. இதை எல்லாமே எப்போது சேவையாகும் அப்படின்னா, மனதினுடைய நிலை அமைதியாக இருக்கும் போது. அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வலைகள் மற்றவர்களுக்கு அமைதியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே சேவை தான். நம்ம வீட்டுல சமைக்கிறோம், சமைக்கும் போது நம்முடைய மனநிலை அமைதியாக இருந்தது, அன்பு நிறைஞ்சதா இருந்தது, சந்தோஷமா இருந்தது அப்படின்னா, சமைச்சிட்டு யாருக்கெல்லாம் அதை நான் கொடுக்கறேனோ அவர்களுக்கெல்லாம் அந்த அமைதி, அன்பு, சந்தோஷம் போய் சேருது. அது சேவை. அதே சமையலை செய்யும் பொழுது மனசுல கஷ்டம் இருந்தது, கொஞ்சம் துக்கம் இருந்தது, கோபம் இருந்ததுன்னா, அந்த சாப்பாட்டுல அதை எல்லாத்தையும் கலந்து கொடுக்க போறேன். அதை சாப்பிடக்கூடிய அத்தனை பேரும் அதை அனுபவம் செய்ய போறாங்க. அப்போ அது என்னது? பாவம், கர்மா. நம்ம எங்க சமைக்கிறோன்றது முக்கியம் இல்ல, எப்படி சமைக்கிறோன்றதுதான் முக்கியம். நம்ம சாப்பிடுறது கூட சேவை. நான் எதுக்காக சாப்பிடுறேன்? யாருடைய நினைவுல சாப்பிடுறேன்? நான் சாப்பிடும் போது பாபாவுடைய நினைவுல சாப்பிடும் போது, அமைதியான மனநிலையில சாப்பிடும் போது, இந்த தேகத்துக்கு சக்தியை கொடுக்கறேன். இந்த தேகத்தை பாபா அவருக்காக உபயோகப்படுத்த போகிறார். அதுவும் சேவை. நான் சாப்பிடுறது கூட சேவை. சில சமயத்துல சாப்பிடாம இருக்கிறது கூட சேவை. இப்ப நான் எதை செஞ்சாலும் சேவை. என்னுடைய மனதினுடைய நிலை அமைதியாக, அன்பாக, சந்தோஷமாக இருக்கும்போது. சோ மனதுதான் சேவை செய்ய முடியும், ஆத்மா தான் சேவை செய்ய முடியும். ஏன்னா மனம் ஆத்மாவை சார்ந்த விஷயம். தேகத்துல ஒண்ணுமே இல்லை, செயல்கள்ல ஒண்ணுமே இல்லை. ஆனால் அந்த செயலை செய்யும் பொழுது ஆத்மாவாகிய நான் எந்த எண்ணத்தை உருவாக்குறேன், அதுல எந்த மாதிரி விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு, அதுதான் மற்றவர்களை போய் சேரும். சோ மற்றவர்களை போய் சேரும் போது அது அவங்களுக்கு அமைதியை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுத்ததுன்னா அது சேவை. அவங்களுக்கு துக்கத்தை கொடுத்தது, கஷ்டத்தை கொடுத்ததுன்னா அது பாவம். அவ்வளவுதான். அதனால எது சேவை அப்படின்னு பிரிக்கவே வேண்டாம். நம்முடைய இந்த வாழ்க்கையே சேவைதான். இந்த பிறவியே பாபா அவருக்காக தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்றப்போ, அவர் உபயோகப்படுத்துறாரு அப்படின்றப்போ, இந்த நரகத்தை சொர்க்கமாக மாத்துறாரு அப்படின்றப்போ, நாம பாக்குறது, பேசுறது, உட்காருது, நிக்கிறது, படுக்கிறது, தூங்குறது எல்லாமே சேவைதான். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கவனத்தை வச்சுக்கணும், என்னுடைய மனதின் நிலை எப்படி இருக்கு. இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நமக்கு தந்த நம்முடைய தந்தை சிவனுக்கு முதலாவது நன்றி.